அண்மை செய்தி, பாம்பன் பாலத்தில் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் பேருந்தில் பயணித்த 20 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாம்பன் சாலை பாலத்தில் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்து, 20 பயணிகள் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார். கார்த்தி, இந்த விபத்து எப்படி நேரிட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். ராமேஸ்வரத்திலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்தும், ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வந்த அரசு பேருந்தும் டிரைவரோட கட்டுப்பாடை இழந்து பாம்பன் பாலத்துல நேருக்கு நேர் மோதி கொண்டது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா அரசு பேருந்துல பயணம் செய்த 20 மேற்பட்டவர் வந்து படுகாயப்பட்டிருக்காங்க. இந்த விபத்து நடந்தது பார்த்த மீனவர்கள் அப்பகுதியை சேர்ந்த உடனே சம்பவ இடத்துக்கு சென்று அந்த பேருந்தை மீட்டிருக்காங்க. அதே போல பேருந்துல காயமடைந்த 20 பேரை நேற்று ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி விட்டுருக்கு. தற்பொழுது விபத்து நடந்த பகுதியில பாத்தீங்கன்னா போலீசார் வந்து சம்பவ இடத்துக்கு போய் அந்த பேருந்தை மீட்டிருக்காங்க. அதே போல இந்த பாம்பன் பாலத்துல கடந்த 10 நாள்ல 2வது விபத்தா நடந்திருக்கு. தற்பொழுது விபத்து நடந்த இடத்துல போலீசார் வந்து நிக்கிறாங்க. அந்த பேருந்தை மீட்கப்பட்டும் அந்த பேருந்தில் காயமடைந்த 20 பேரும் தற்போது அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.